மக்களோடு மக்களாக ஒன்று தூப்பலாகக்கூடிய இந்த மான் வகைகள் திருகோணமலை நகர்ப்புற பகுதிகளில் ஏராளமாக காணப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய பயணம் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது மக்களே. நாங்கள் திருகோணமலையை நோக்கிய பயணம் இப்பொழுது நாங்கள் வாகரை பிரதேசத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய ரிதம் தொலைக்காட்சியின் அனைத்து அறிவிப்பாளர்கள் அல்ல, நாங்கள் மூன்று அறிவிப்பாளர்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய மிமிக்ரி கலைஞர் நௌஷாடான் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு அறிவிப்பாளர், ரிதம் தொலைக்காட்சியினுடைய அறிவிப்பாளர் மாத்திரமல்ல, அவர் எங்களுடைய ரிதம் தொலைக்காட்சியினுடைய பிச்சி ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கிட்ட நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் நௌஷாடானா. வணக்கம் முஜீப், அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு பல குரல்களில் உங்களுடைய கலைத்திறமையை வெளிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது இந்த சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதையில் உங்களுக்கு எந்த குரலில் பேச வேண்டும் என்று தோணுகிறது? எந்த குரலில் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் யாருடைய குரல் என்றாலும் கேட்கக்கூடிய ஒரு மனப்பாங்க இருக்கிறது. இப்போ நாம் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம், நகைச்சுவையாக பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ நகைச்சுவை நடிகரை தான் பேசணும். ஆமாம் இல்லையா? அப்போ நம்ம நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ. ஓகே ஓகே. நம்மட செல்லங்களா, எல்லாருக்கும் வணக்கண்டு. நாங்கள் இப்போ திருகோணமலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நம்ம தம்பி முச்சிபுரமா, அதோட அன்னசு நம்ம மஜித்து, அதோட நண்பர் பேர் என்ன இக்ரம் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா போறண்டி செல்லும். அதோட மட்டும் இல்லடி செல்லும், மறந்துடிச்சுடு நம்ம முச்சிபுரமானே அதுக்கு சரி வர மாட்டான்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா சாப்பிட்றதுக்கு மட்டும் சரி வரண்டி, எல்லாருக்கும் நாளும் மரட்டான்னா பேசுவாங்க.